ஆன்மீகம் என்பது ஞானிகள் ஆசையால் உணர முடியும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நமோ, 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 ஓம் அகத்தீசாய நமோ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வாரந்தோறும் ஆன்மீகத்தை பற்றி பேசி வருகிறோம். அன்பர் மாதவன் சொன்னார், மட்ட இடத்தில் ஆன்மீகம் என்ற பெயரில் மூலதனத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னார். ஆன்மீகம் என்பது ஞானிகள் ஆசி இருந்தால்தான் உணர முடியும், இல்லை என்றால் தவறான பாதையை காட்டதான் செய்வார்கள். அவர் விஷயத்தை பேசுவார்கள், அது அவர் மீது குறையில்லை, அவருக்கு அறியாமை. அறிந்தவர்கள் சொல்ல வேண்டும், ஆனால் ஊழ்வனை உள்ளவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். ஞானிகள் ஆசி பெற்ற மக்கள்தான் ஆன்மீகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். ஆன்மீகம் என்பது பிறர் பசி ஆற்றுவித்தல், தலைவன் யார் என்று அறிந்து தியானம் செய்தல், இல்லை என்றால் அதுதான் ஆன்மீகம். ஜீவகாருண்யம், ஜீவதெய்வம் எப்படி இருக்கு, புலால் உண்ணாதிருத்தல், பொய் சொல்லாதிருத்தல், பிறர் சொத்தை அபகரியாதிருத்தல், இனிமையாக பழகுதல், மது அருந்துதல் போன்ற கொடிய பழக்கம் இல்லாதிருக்கு, பழக்கம் இல்லாது இருக்க வேண்டும். ஆக தூய்மை அறிந்த மக்கள் தான் ஆன்மீகத்தை அறிய முடியும். தூய்மை எது? தூய்மை அல்லது உண்மை அல்லது வாய்மை. தூய்மை உண்மை அறிதல் வேண்டும். உண்மை அறியது உண்மை எது என்றான், தோன்றினால் ஒரு உயிர் தோன்றினால் அது அழியக்கூடாது. அழியாத ஒன்று எதுவோ அதுதான் உண்மை. இப்போ ஞானிகள் பிறக்கிறார்கள், சாக மாட்டார்கள். எப்படி சாகாமல் இருக்க முடியும்? இருக்க முடியும். பொய்க்குள் ஒரு உண்மை இருக்கு, இந்த உடம்பு பொய் தான், அதில் மெய் உண்மை இருக்கு. இந்த உடம்பு மெய் என்று சொல்வார்கள், மெய் என்று சொல்லுகிறார்கள். அது ஏன் பொய்யானது? மெய்யை அறிய முடியாதால் பொய்யாகிவிட்டது. அப்போ உண்மையை அறிந்தவர்கள் ஞானிகள். அப்போ உண்மை எப்படி இருக்கு என்றால், இரண்டரை கலந்துள்ளது, அசுத்தத்தில் சுத்தம் உள்ளது. ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? தலைவன் ஆசி கொண்டு அந்த அசுத்தத்தை நீக்கிவிடுகிறார்கள். அசுத்தம் நீங்கினால் இருள் அல்லது இருள், அந்த அசுத்தம் என்பது இருள் அல்லது மும்மலம், மலை ஜல சுக்கிலம் அல்லது மலை ஜல சுரீதம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.